ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்கமோட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஒரு டிகிரியோடைய டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன கோர்சஸ் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்துட்டு ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வீடியோ போடுறோம். ஸோ இன்றைக்கி ஒரு பிஎஸ்சி கோர்ஸ், அந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்ன, அந்த கோர்ஸோடைய அட்மிஷன் ப்ரொசீஜராக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அதோடைய என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் அங்கே இருக்குது, ஸோ அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ஸோ அப்படி டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ அது என்ன டிகிரி அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா நம்ம சேனலோடைய நேம் வந்துட்டு துணுக்கு மூட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்களும் உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலமாக என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ நம்ம அது என்ன டிகிரி அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஸோ இது என்ன டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபார்மகாலஜி. ஸோ இந்த டிகிரியோடைய டீட்டெயில்ஸ் தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஃபார்மசி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஎஸ்சி ஃபார்மசி இல்லை பி ஃபார்ம் அப்படின்னு என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் பிஎஸ்சி ஃபார்மகாலஜி அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு தெரில. பட் பிஎஸ்சி ஃபார்மகாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நம்ம கண்ட்ரிலையும் இருக்கட்டும், அப்ராட் கண்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மகாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அது என்னது இந்த ஃபார்மகாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி அபவுட் தி த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி மெடிசின்ஸ். ஒரு மெடிசின் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மெடிசினோடைய பாசிட்டிவ் எஃபெக்ட் என்ன, நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்ன, ஸோ இதை டோட்டலாக ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு மெடிசின் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மெடிசின் ஒரு ட்ரக் ஃபார்முலேஷன்ஸில் இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, அதனால் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, ஸோ இதை டெஸ்ட் பண்ணி சொல்லக்கூடிய அந்த ஸ்டடிஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் மெடிக்கேஷன்ஸ் அண்ட் ஹவு தே இன்ஃப்ளூயன்ஸ் த பாடி. ஒரு மெடிக்கேஷன்ஸ் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, அது அதை வந்து டெஸ்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸை ஏற்படுத்துது அப்படிங்கக்கூடிய ஸ்டடி தான் வந்துட்டு ஃபார்மகாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்மா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மெடிசின்ஸ் பற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டடி பண்ணலாம் ஃபார்மகாலஜியில், இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது டாக்ஸிகாலஜி, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஸோ இந்த மூணு சப்ஜெக்ட் வந்துட்டு மேஜராக நமக்கு வந்துட்டு இன்வால்வ் ஆகுது இந்த ஃபார்மகாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்சஸில். ஸோ இந்த ஃபார்மகாலஜி கோர்சஸ் என்னென்ன ஃபார்மெட்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டிகிரி ஃபார்மெட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்சஸ். ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜி அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் இதை நீங்கள் வந்துட்டு ஆஃப்லைன்லேயும் படிக்கலாம், அண்ட் தென் ஆன்லைன்லேயும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஸோ ஆன்லைனில் இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ் அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிபி நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துருக்கணும். 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்துட்டு நீங்கள் எடுத்து படிச்சுருந்துருக்கணும். ஸோ மார்க் ஸ்கோர் அப்படிங்கும்போது 55% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் மினிமம் எலிஜிபிலிட்டி. ஸோ அதிக மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அவைலபிலிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எந்தெந்த காலேஜஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான காலேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபேமஸான கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலும் இது வந்துட்டு கம்மியான காலேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட் நீங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் என்னென்ன காலேஜஸ்லாம் இந்த ஃபார்மா காலேஜ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எலிஜிபிலிட்டி பற்றி நான் சொல்லிட்டேன், 12th முடிச்சிருக்கணும், பிசிபி எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அட்மிஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது டைரக்ட் அட்மிஷனும் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வேறு வேறு ஸ்டேட்ஸில் இருக்கிறதுனால அந்த காலேஜஸ் இன்கேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸில் வைக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பேஸ்டான அட்மிஷன் வந்துட்டு இருக்குது. ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது காலேஜஸை பொறுத்து வேரி ஆகுது, பட் ஆவரேஜாக எடுத்துக்கும்போது 20,000 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது பர் செமஸ்டர். 20,000 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது, 2 lakhs வரைக்கும் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு கோர்ஸ் இந்த ஃபார்மகாலஜி அப்படின்னு சொல்லி, இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரக் அனலிஸ்ட்டாக போகணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிபிஐயில் வந்துட்டு உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபார்மகாலஜி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும், ரைட்? ஓகே. ஸோ நான் ஃபீஸ் பற்றி என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு நமக்கு கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது,
அங்கே என்னென்ன மாதிரியான இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், ட்ரக் ஸ்பெஷலிஸ்ட்டு, ட்ரக் சேஃப்டி அசோசியேட்டு, ட்ரக் இன்ஸ்பெக்டர், ஸோ இந்த மாதிரியான ட்ரக் அனலிஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு ட்ரக் ஃபார்மா கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மாகாலஜி படிச்சிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்ராட் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மாகாலஜியில் இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு நிறைய மருந்து கம்பெனிகள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம், அது இந்தியாவிலேயே இருக்குது, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மருந்து கம்பெனிகள் இருக்குது, மெடிசின் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மெடிசின் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜாப் ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார்மாகாலஜி எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சேலரி பேக்கேஜஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 lakhs பர் இயர் வந்துட்டு நமக்கு சேலரி வாய்ப்புகள் இருக்குது. இதே நீங்கள் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகும்போது அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வேரி ஆகலாம். அண்ட் தென் ஃபாரின் கண்ட்ரீஸ் போகிறீங்க, ஃபாரின் கண்ட்ரீஸை பற்றி தெரியும், நல்ல ஜாப் சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அப்போது அந்த மாதிரியான உங்களுக்கு எங்கெங்கே இடத்துக்கு போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது கரெக்டாக டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு இல்லை, ஒரு ஆவரேஜாக மட்டும் என்ன செய்யலாம்னா சொல்லலாம். ஸோ பிஎஸ்சி ஃபார்மாகாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது, பட் நிறைய பேர் எடுத்து படிக்கிறாங்களா அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான கோர்சஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். பிஎஸ்சி ஃபார்மாகாலஜி, அதுக்கப்புறம் அப்படியே மேலே எம்எஸ்சி ஃபார்மாகாலஜி, பிஹெச்டி இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா நம்ம ரிசர்ச் ஃபீல்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவ்வளோதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிஎஸ்சி ஃபார்மாகாலஜி இந்த கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு சொல்லுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கேளுங்கள். நம்மளுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிட்டு அதை கொஞ்சம் கேளுங்கள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இந்த பிஎஸ்சி ஃபார்மாகாலஜியுமே வந்துட்டு ஆல்ரெடி என்கிட்ட கேட்டிருந்தது தான், ஏற்கனவே கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஃபார்மாகாலஜி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு சரி இதை பற்றியான டீட்டெயில்ஸ் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது தான். ரைட், ஓகே. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.